குரூப் டூ மெயின்ஸ்க்காக இன்றைக்கி டாபிக் பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு ஏற்படும் சமூக அநீதிகள் ஸோ அது ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒரு டாபிக் பெண்களை பற்றி ஏதாவது ஒரு கொஷின் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது பெண்களுக்கு ஏற்படும் சமூக அநீதிகள் என்னென்ன வரைய அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம் இல்லைனா பெண்களுக்காக அரசு கொண்டு வரப்பட்ட திட்டங்கள் என்னென்ன இதெல்லாமே வந்துட்டு ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒன்று ஸோ பெண்களுக்கு ஏற்படும் சமூக அநீதிகள் சமூக வன்முறைகள் என்னென்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே தெரியும் டெய்லி வந்து நியூஸ்லேயே வருது ஸோ என்னென்ன வன்முறைகள்னு சொல்லி பார்த்திங்கன்னா பலாத்காரம் கடத்தல் கொலை வரதட்சணை கொடுமைகள் மனைவியை வந்து துன்புறுத்துறது பாலியல் கொடுமைகள் விதவைகளை தவறாக நடத்துதல் ஓகேவா ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்கு எதிராக சமூகத்தில் நடக்கும் சமூக வன்முறைகள் ஓகேங்களா ஸோ இதை பற்றி ஒவ்வொரு டாப்பிக்லேயும் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன பாயிண்ட்ஸ் இருக்கோ அதை வந்து நம்ம எழுதணும் ஸோ ரெண்டாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாவது பாயிண்ட்டு ஸோ பெண்களுக்கும் சிறுமிகளுக்கும் எதிராக வன்முறை உலகமெங்கும் பரவும் அளவிலான ஒரு பிரச்சனை அப்படிங்கிறாங்க ஸோ வேர்ல்ட் லெவலில் வந்து பார்த்திங்கன்னா மூணில் ஒருத்தர் ஓகேங்களா ஸோ மூணு பேரில் அதாவது மூணு பெண்களில் ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வாழ்நாளில் வந்து அடிக்கப்பட்டோ இல்லைன்னா புனர்விற்கு வற்புறுத்தப்பட்டோ இல்லைனா பிற வகையிலோ வன்முறைக்கு ஆளாக்கப்பட்டோ துன்புறுத்தப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ மூன்று பெண்களில் ஒரு பெண் வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு துன்புறுத்தப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ இவ்வாறு துன்புறுத்துபவர் வந்துட்டு அந்த பெண்ணை துன்புறுத்தவர் மேக்ஸிமம் வந்து அவங்களுக்கு தெரிந்தவராகவே தான் இருக்கார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேங்களா ஸோ மூன்றில் வந்துட்டு ஒரு பெண் வந்துட்டு இந்த மாதிரி அடிக்கப்பட்டோ இல்லைன்னா வற்புறுத்தப்பட்டோ இல்லைன்னா பிற வகையிலோ வன்முறைக்கு ஆளாக்கப்பட்டோ துன்புறுத்தப்படுகிறார்கள் ஸோ மேக்ஸிமம் இந்த மாதிரி துன்புறுத்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்சவராகவே தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஜனவரி ஒன்றாம் தேதி முதல் ஓகேங்களா ஸோ அதாவது அந்த வருஷத்தோட ஸ்டார்டிங்லேருந்து அந்த வருஷத்தோட எண்டு வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அறுபது லட்சம் வழக்குகள் வந்துட்டு குற்றங்கள் வந்துட்டு பதிவாகியிருக்கு ஓகேங்களா ஸோ அந்த வருஷத்துக்கு மட்டும் அறுபது லட்சம் குற்றங்கள் பதிவாகியிருக்கு ஸோ அந்த ப குற்றங்களில் வந்து பார்த்திங்கன்னா நாலு லட்சத்தி இருபத்தி எட்டாயிரத்தி இரநூத்தி எழுபத்தி எட்டு வழக்குகள் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்கு எதிரான குற்றங்களுடன் தொடர்புடைய ஓகேங்களா ஸோ மொத்தம் வந்து டோட்டலாக அறுபது லட்சம் குற்றங்கள் பதிவாகியிருக்கு அந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்றில் அதில் வந்து பார்த்திங்கன்னா நாலு லட்சம் வழக்குகள் வந்துட்டு பெண்களுக்கு எதிரான குற்றங்களுடன் தொடர்புடையவை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேட்டா சொல்லுது நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு கணக்கெடுப்பு படி மூணு லட்சத்தி முப்பத்தி எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு வழக்குகள் அப்படின்ற நிலையிலிருந்து ஆறு ஆண்டுகள்னால் ஸோ ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இது எவ்வளோ பர்சன்டேஜ் அதிகரிச்சிருக்குன்னா இருபத்தி ஆறு புள்ளி பர்சன்டேஜ் அதிகரிச்சிருக்கு ஸோ இதுலேருந்து நம்ம இந்த டேட்டாவிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கோன்னா ஸோ பெண்களுக்கு எதிரான அநீதிகள் அதாவது இந்த பாலியல் பலாத்காரம் அதுக்கப்புறம் கடத்தல் கொலை இதெல்லாமே வந்து வருஷத்துக்கு வருஷம் வந்து தான் ஆகுது குறையில அப்படின்னு சொல்லிட்டு இந்த டேட்டாலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸோ பெண்களுக்கு எதிரான சமூக நீதிகள் வன்முறைகள் இன்னும் தொடர்ந்து வந்துதான் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டில் பதிவு செய்யப்பட்டுள்ள பெரும்பாலான வழக்குகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டில் பதிவு செய்யப்பட்ட பெரும்பாலான வழக்குகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா கடத்தல் பாலியல் வல்லுணர்வு அதுக்கப்புறம் வீட்டு வன்முறை வரதட்சணை மரணங்கள் பாலியல் தாக்குதல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அறிக்கை சொல்லுது இருபத்தி நாலு கோடி பேரோடு ஓகேங்களா சோ இந்தியாவிலேயே வந்து பார்த்தீங்கன்னா அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலம் உத்தரப்பிரதேசம் தான் ஸோ இருபத்தி நாலு கோடி பேர் இருக்காங்கன்னு சொல்லி சொல்றாங்க ஸோ இந்த இருபத்தி நாலு கோடி பேரோடு அதிக மக்கள் தொகை கொண்ட உத்தரப்பிரதேசம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பதாயிர ஐம்பத்தி ஆறாயிரத்துக்கும் ஓகேங்களா ஸோ ஐம்பத்தி ஆறாயிரத்துக்கும் அதிகமான வழக்குகளுடன் மீண்டும் இந்த பட்டியலில் முதலிடத்தை பிடிக்குது அப்படிங்கிறாங்க ஓகேங்களா ஸோ பெண்களுக்கு எதிராக ஏற்படுற அணிகளுக்கான வழக்குகள் வந்துட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பாங்களா ஸோ அந்த வழக்குகள் அதிகமாக இடம்பெற்றுள்ள மாநிலம் ஃபர்ஸ்ட் வந்து முதலிடத்தை பிடிப்பது உத்தரப்பிரதேசம் அதாவது ஐம்பத்தி ஆறாயிரம் வழக்குகள் ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதைத் தொடர்ந்து ராஜஸ்தானில் வந்து பார்த்திங்கன்னா நாற்பதாயிரத்தி எழுபத்தி எழு நாற்பதாயிரத்து எழுநூத்தி முப்பத்தி எட்டு வழக்குகளும் மகாராஷ்டிரா மாநிலத்தில் முப்பத்தி ஒம்போதாயிரத்து ஐநூற்றி இருபத்தி ஆறு வழக்களும் பதிவாகியுள்ளன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேட்டா சொல்லுது ஓகேங்களா ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அறுபது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அறுபது லட்சம் குற்றங்கள் பதிவாயிருக்கு அந்த அறுபது லட்சம் குற்றங்களில் நாலு லட்சத்தி இருபத்தி எட்டாயிரம் குற்றங்கள் வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்கு எதிரான குற்றங்களுடன் தொடர்புடுவேன் சொல்கிறாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ஆறாயிரம் வழக்குகளுடன் வந்து பார்த்திங்கன்னா உத்தரப்பிரதேச முதலிடத்தில் ஸோ நாற்பதாயிரம் சம்திங் அது வந்து பார்த்திங்கனா ராஜஸ்தான் முப்பத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூறு வழக்குகள் வந்துட்டு மகாராஷ்டிரா மாநிலம் வந்துட்டு பதிவாகியுள்ளது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சமூக வன்முறைகளில் ஃபர்ஸ்ட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வரதட்சணை அச்சுறுத்தல் ஓகேங்களா ஸோ வரதட்சணை அப்படிங்கிறது காமன் எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒன்று ஸோ வரதட்சணை கொடுக்க முடியாத நிலையில வந்து பார்த்தீங்கன்னா பல பெண்கள் மாப்பிள்ளை வீட்டாரின் கொடுமையால் பாதிக்கப்படும் நிலை தொடர்ந்து வருகிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த வரதட்சணை கொடுமையினால் பல பெண்கள் தற்கொலை செய்து கொள்ளுதல் கொலை செய்யப்படுதல் பிறந்த வீட்டிற்கு துருத்தப்படுதல் போன்ற பல நிகழ்வுகள் நடைபெற நடைபெறுகின்றன அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க வரதட்சணை அச்சுறுத்தல்னால ஸோ இந்த மாதிரி சமூக வன்முறையால் வந்துட்டு வரதட்சணை அப்படிங்கிற சமூக வன்முறையால் பெண்கள் பாதிக்கப்படுறதுங்க சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மிக அதிகமான வரதட்சணை கொலைகள் கணவர் வீட்டிலேயே நடைபெறுகின்றன ஓகேங்களா ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா மிடில் கிளாஸ் ஃபேமிலியை சேர்ந்த பெண்கள் தான் வந்துட்டு இந்த வரதட்சணை கொடுமையால் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க செவன்ட்டி பெர்சென்டேஜ் ஆஃப் பாதிக்கப்பட்ட பெண்கள் ஓகேங்களா ஸோ செவன்டி பர்சன்டேஜ் ஆஃப் பாதிக்கப்பட்ட பெண்கள் இருபத்தி ஒன்று முதல் இருபத்தி நாலு வயதுக்குட்பட்டவர்களாகவே இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க மேக்ஸிமம் இந்த ஏஜில் இருக்க பொண்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா செவன்டி பர்சன்டேஜ் ஆஃப் பெண்கள் வந்துட்டு வரதட்சணை குடுமையால் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டு வரதட்சணை மரணங்களை தடுக்கும் வகையில் வரதட்சணை கொடுமைக்கு எதிரான நானூற்றி தொண்ணூற்றி எட்டு ஏ அப்படிங்கிற ஒரு சட்டப்பிரிவை வந்துட்டு இந்தியா அறிமுகப்படுத்தியது ஆனாலும் கூட வந்து பார்த்திங்கன்னா திருமணமான புது பெண்கள் ஆண்டுதோறும் உயிரிழப்பது தொடர்கிறது அப்படிங்கிறாங்க ஸோ இப்போவுமே வந்துட்டு இந்த வரதட்சணை கொடுமையால பெண்கள் இறந்துட்டு வராங்க அதாவது அப் டு டூ தௌசண்ட் வரைக்கும் இந்த கொலைகள் நடக்குது இல்லைன்னா அவங்களே வந்துட்டு தற்கொலை மன உளைச்சலால் தற்கொலை பண்ணிக்கிறதுலாம் நடக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த தடுப்பதற்கான சட்டம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா வரதட்சணை மரணங்களை தடுக்கும் வகையில் வரதட்சணை கொடுமைக்கு எதிரான நானூற்றி தொண்ணூற்றி எட்டு ஏ அப்படிங்கிற சட்டப்பிரிவை வந்துட்டு இந்தியா அறிமுகப்படுத்தியது ஸோ இது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு புள்ளி விவரப்படி பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு வரதட்சணை மரணங்கள் நிகழ்ந்துள்ளன ஓகேங்களா ஸோ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்னை பொறுத்த வரைக்கும் அல்லது சராசரியாக எழுபத்தி ஏழு நிமிஷத்துக்கு ஒரு வரதட்சணை மரணம் வந்துட்டு நேரிட்டுள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல மட்டும் ஆறாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு வரதட்சணை மரணங்கள் வந்துட்டு நிகழ்ந்துள்ளது கடந்த ஆண்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு கம்பேர் பண்ணல ஓகேங்களா ஸோ ரெண்டாயிரத்தி பதினேழு பதினாறில் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆண்டில் ஏழாயிரத்தி அறுநூற்றி இருபத்தி எட்டு வரதட்சணை மரணங்கள் தான் நடந்திருக்கு ஸோ இந்த ஆறு ஆண்டுகள் கழித்து அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வந்து பார்த்திங்கன்னா ஆறாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு வரதட்சணை மரணங்கள் நிகழ்ந்துள்ளது அப்படின்னாங்க ஸோ கம்பேரிட்டிவாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரெண்டாயிரத்தி பதினாறு கம்பேர் பண்ணல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வந்து பார்த்தீங்கன்னா டென் பாயிண்ட் நைன் டூ பர்சன்டேஜ் வந்து குறைந்திருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்வாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மகளிர் காவல் நிலையங்கள் ஸோ இந்த மாதிரி பிரத் வரதட்சணை குற்றங்களை தடுக்கிறதுக்காகவும் பெண்களுக்கு எதிரான பல்வேறு நடவடிக்கைகளை குறைக்கவும் ஸோ மகளிர் காவல் நிலையங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறாங்க ஸோ இந்த மகளிர் காவல் நிலையங்கள் வந்து பார்த்திங்கன்னா உதவி ஆய்வாளர் ஆய்வாளர் காவலர்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பெண்களாகவே வந்து நியமிக்கப்பட்டுள்ளார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நெக்ஸ்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா சதி அல்லது உடன்கட்டை ஏறும் பழக்கம் ஸோ இந்த பழக்கம் வந்துட்டு சமீபத்தில் இல்லை ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்கு எதிரான ஒரு சமூக வன்முறை தான் ஓகேங்களா ஸோ இந்த பழக்கம் வந்து பார்த்திங்கன்னா பழங்காலத்தில் நடைமுறையில் இருந்தது சோ கணவன் வந்துட்டு இறந்துட்டா அவனோட அவ வந்துட்டு எரி எரிச்சா கணவனை வந்துட்டு இறந்த இதை எரிச்சாங்கன்னா சோ அதுலேயே வந்துட்டு பாத்தீங்கன்னா மனைவியும் எரிந்து உயிர் துறத்தலை குறிக்கிறது ஓகேங்களா சோ அதே சிதையில் வந்துட்டு மனைவியும் விழுந்து என்ன பண்ணணும் அவங்கள உயிரை வந்துட்டு துறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழக்கம் இருந்துச்சு ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சதி அல்லது உடனடி எரிதல்னு சொல்லுவாங்க ஸோ அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா விலவை விதவைகளோட நிலை ஏதோ ஸோ விடோஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே மோசமானதாக இருந்துச்சு ஓகேங்களா ஸோ இந்த காலத்து மாதிரி இருக்காது ஸோ அந்த காலத்தில் ரொம்பவே மோசமானதாக இருந்துச்சு ஸோ அதை பார்த்து தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராஜா ராம் மோகன் ராய் வந்துட்டு சதி ஒழிப்பு சட்டம் கொண்டு வர பாடுபட்டவரே வந்து பார்த்திங்கன்னா ராஜாராம் மோகன் ராய் தான் ஸோ டென்த்து ஹிஸ்ட்ரியில் கொடுத்து வந்திருப்பாங்க ஸோ ராஜாராம் மோகன் ராய் ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா யாரோட உதவியின் மூலமாக இந்த சதி ஒழிப்பு சட்டம் கொண்டு வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஒம்போதில் வந்து பார்த்தீங்கன்னா வில்லியம் பெண்டிங் பிரபு ஓகேங்களா ஸோ வங்காளத்தில் வந்துட்டு இவர் கவர்னராக கவர்னர் ஜெனரலாக இருந்தபொழுது சதியை ஒழிக்க ஒரு சட்டத்தை ஏற்றினார் ஓகேங்களா ஸோ இந்த சட்டம் கொண்டு வரதுக்கு காரணமாக இருந்தவர் வந்து ராஜாராம் மோகன் ராய் ஸோ இந்த சட்டத்தை வந்து ஏற்றியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி வில்லியம் பெண்டிங் பிரபு ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கில் கூட கேட்டிருக்காங்க ஸோ குரூப் ஃபோர்ல வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்துட்டு இந்த ஆப்ஷன்ஸ் கொஸ்டினில் வந்துட்டு கேட்பாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சுதந்திரத்துக்கு பின்னர் வந்துட்டு ஏற்றிய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு ஓகேங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு சதி என்ற பழக்க தடை ஏற்றி வழக்கத்தை முற்றிலும் தடை செய்தது ஓகேங்களா முற்றிலும் தடை செய்தது பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு ஓகேங்களா ஸோ ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஒம்பதில் வில்லியம் பெண்டிங் பிரபு வந்து பார்த்திங்கன்னா வங்காளத்தில் கவர்னர் ஜெனரலாக இருந்தபோது சதியை ஒழிக்க ஒரு சட்டத்தை வந்து ஏற்றிருக்காரு அதுக்கு துணையாக இருந்தவர் வந்து பார்த்திங்கன்னா ராஜராம் மோகன் ராய் அந்த அந்த சட்டம் வந்துட்டு கொண்டு வர பாடுபட்டவர் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் கடத்தல் ஓகேங்களா ஸோ சமூக வன்முறைகளை இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் கடத்தல் ஸோ மனிதர்களை கடத்தல் வந்துட்டு பொதுவாக மனிதர்களை கடத்தல் அப்படின்னு சொல்லிட்டு பொதுவாக சொல்லப்பட்டாலும் பெரும்பாலும் பெண்கள் தான் வந்து கடத்தப்படுறாங்க மேக்ஸிமம் எயிட்டி பர்சன்டேஜ் பேர் ஓகேங்களா ஸோ எண்பது சதவீதம் பேர் வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் அப்படிங்கிறது இந்த கடத்தப்படுபவர்களில் பெண்கள் தான் வந்துட்டு அதிகமாக கடத்தப்படுறாங்க எயிட்டி பர்சன்டேஜ் ஓகேங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புள்ளி விவரம் வந்துட்டு தெரிவிக்குது ஸோ தமிழ்நாட்டில் மட்டும் இப்படி கடத்தப்படும் பெண்களில் ஐம்பத்தி மூணு புள்ளி ரெண்டு ரெண்டு ஓகேங்களா ஸோ நூறு பர்சன்டேஜ் பேர் கடத்தப்படுறாங்கன்னா அதில் ஐம்பத்தி மூணு புள்ளி ரெண்டு ரெண்டு பர்சன்டேஜ் பேர் வந்து பார்த்தீங்கன்னா பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறை புள்ளி விவரம் வந்துட்டு தெரிவிக்கிறது இந்த கடத்தப்பட்டவங்க வந்துட்டு பாலியல் இதுக்கு வந்துட்டு அனுப்பப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புள்ளி விவரம் தெரிவிக்கிறது ஓகேங்களா ஸோ இந்த சமீபத்திய புள்ளி விவரம் ஓகேங்களா ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா எழுபத்தி ஆறாயிரத்தி இரநூத்தி அறுபத்தி மூணு பெண்கள் வந்து கடத்தப்பட்டிருக்காங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு புள்ளி விவரமான அறுபத்தி ஆறாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஐநூற்றி நாற்பத்தி நாலு என்ற எண்ணிக்கையை விட ஃபோர்டீன் பர்சன்டேஜ் அதிகமாக இருக்குது ஸோ ரெண்டாயிரத்தி பதினாறில் அறுபத்தி ஆறாயிரமா இருந்தது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல எழுபத்தி ஆறாயிரம் ஓகேங்களா ஸோ பத்தாயிரம் பெண்கள் வந்து கடத்தப்படுவது இன்கிரீஸ் ஆயிருக்குன்னு அதாவது பதினாலு பர்சன்டேஜ் அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஸோ இந்த கடத்தல் வந்துட்டு நாளுக்கு நாள் அதிகமாயிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த டேட்டா வச்சு சொல்கிறாங்க சில குற்றங்கள் கொலைகள் பணம் கேட்டு கடத்தப்படுதல் ஆகியவற்றோடு தொடர்புடையவை பலர் பாலியல் தொழிலுக்காகவும் மீட்டு பண்ணியிருக்காங்க கடத்தப்பட்ட பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா மேபி வந்துட்டு பார்த்தீங்கன்னா மேக்சிமம் வந்து இந்த பாலியல் தொழிலுக்காகவும் வீட்டு வேலைக்காகவும் கடத்தப்படுறாங்க சில பேர் வந்து பார்த்திங்கன்னா பணம் கேட்டு மிரட்டுறதுக்காக ஓகேங்களா ஸோ அந்த வந்துட்டு பணம் கேட்டு கடத்தப்படுதலுக்காகவும் கொலைக்காகவும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதாவது ரேப் பண்ணி மர்டர் பண்ணுறது ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்காகவும் வந்துட்டு கடத்தப்படுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்து என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாலியல் தொல்லை ஓகேங்களா ஸோ மேக்சிமம் இந்த பாலியல் தொல்லை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்துட்டு வேலைக்கு போகிற இடங்களில் வந்துட்டு அதிகமாக அதை சந்திக்கிறாங்கன்னு சொல்லி சொல்றாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுடைய கண்ணியத்தை வந்து பாதிக்கும் நடவடிக்கை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க பொருளாதார செயல்படிகள் செயல்பாடுகளிலோ அல்லது அவர்கள் வேலை பார்க்கும் இடங்களில் திறம்பட செயல்படுவதையோ இது வந்து தடை செய்கிறது ஓகேங்களா ஸோ அவங்க வேலை பார்க்குற இடத்துல அது மேக்ஸிமம் நடக்குது ஸோ அவங்க வந்து அங்கே வேலையை பார்க்க முடியாத நிலை இதனால் ஏற்படுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க பணிபுரியும் பெண்கள் பெருகி வரும் நிலையில் மனித உரிமை மீறல்களும் ஓகேங்களா பெண்களின் தன்மான குறைவும் இன்று அதிகரித்து வருகிறது ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா பெண்களுடைய தன்மான குறைவு அதிகரித்து வருது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ இதுவும் வந்து டேட்டா வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு காவல்துறையில் முப்பத்தி ஓராயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி எட்டு பாலியல் வல்லுணர்வு வழக்குகள் வந்துட்டு பதிவு செய்யப்பட்டன ஸோ இருபத்தி ரெண்டாயிர அதாவது ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு வழக்குகளுடைய எண்ணிக்கையை விட இது வந்துட்டு பார்த்திங்கன்னா இருபத்தி எட்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி மூணு அதிகரிக்கிறது ஸோ இந்த டேட்டாஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்துட்டு எவ்வளோ பர்சன்டேஜ் பேர் வந்துட்டு இதனால் பாதிக்கப்படுறாங்க எவ்வளோ பர்சன்டேஜ் பெண்கள் வந்துட்டு இதனால் பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிறது சொல்லி எழுதினீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஓகேங்களா ஸோ முப்பத்தி ஒம்போதாயிரத்து அறுபத்தெட்டு வழக்குடன் ஒப்பிலும்போது இது வந்து பார்த்திங்கன்னா இந்த கடத்தல் அதாவது சாரி பாலியல் தொல்லை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பதினெட்டு பர்சன்ட் சரிவை சந்தித்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகே சார் ரெண்டாயிரத்தி அறு பதினாறில் வந்து பார்த்தோம்னா முப்பத்தி ஒம்பதாயிரத்தி அறுபத்தெட்டு வழக்குகள் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த பாலியல் தொலை பெண்களுக்கு வந்துட்டு பாலியல் தொலை அப்படிங்கிற வழக்குகள் பதிவாயிருக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஸோ தேர்ட்டி ஒன் ஓகேங்களா ஸோ தேர்ட்டி ஒன் தௌசண்ட் எயிட் செவன் எயிட் பாலியல் பலனோ வழக்கில் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறாங்க ஸோ அது பார்க்கும்போது பதினெட்டு பர்சன்டேஜ் சரிவை சந்தித்திருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பெண் சிசு கொலை ஸோ பெண் சிசு கொலையில் வந்து பார்த்திங்கன்னா கருவில் இருக்கும்பொழுதே ஆனா பெண்ணான்னு பார்த்துட்டு ஒருவேளை பெண்ணாக இருந்துச்சுன்னா வந்துட்டு பார்த்திங்கன்னா அது கருவிலே அழைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கருவிலே இருந்தால் அதனை கருவில் இருக்கும் காலத்திலே அல்லது பிறந்த பெண்போ கொண்டளிப்பதை பொதுவாக வந்துட்டு என்னது பெண் சிசு கொலைன்னு சொல்லுவாங்க ஸோ கருவில் இருக்கிற குழந்தைய வந்து ஆனா பெண்ணான்னு பார்த்துட்டு கருவில் இருக்கிற குழந்தை இழக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கருக்கொலை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிறந்ததுக்கு அப்புறம் ஒரு வேளை பெண்ணாக பிறந்துச்சுன்னா அது வந்துட்டு சிசு கொலை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ கருத்த படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சு ஸோ ஆனா பெண்ணான்னு பார்த்துட்டு பெண் வந்துட்டு பிறந்ததுக்கு அப்புறம் பெண்ணுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் வந்துட்டு கொள்ளுவாங்க ஓகேங்களா அதுதான் வந்துட்டு பெண் சிசு கொலை கருவில் இருக்கும் பொழுதே கொள்ளுறது வந்து பார்த்திங்கன்னா கருக்கொலை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா இது பேசிக்காக வந்துட்டு கிராமத்துலேயும் இந்த மாதிரி நடக்குது நகரத்துலேயும் இந்த மாதிரி நடக்குதுன்னு சொல்கிறாங்க ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நகரத்தை கம்பேர் பண்ணையில் கிராமங்களில் வந்துட்டு இந்த செயல் வந்து அதிகமாக நடைபெறுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா பெண் சிசுக்களோட இறப்பு விகிதம் வந்து பார்த்திங்கன்னா ஆண் சிசுவோட இறப்பு விகிதத்தை விட எழுபத்தைந்து விழுக்காடு அதிகமாகி உள்ளது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆண்கள் வந்துட்டு விரும்பி வச்சுக்கிறாங்க பெண்களை வந்து பார்த்திங்கன்னா ஸோ பெண்கள் பிறந்தாலே செலவு ஓகேங்களா பெண்கள் பிறந்தால் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் ஸோ இந்த மாதிரி நிறையா ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணுறதுனால பெண் குழந்தைகளை வந்துட்டு சிசுவிலே அறுக்கிற சாரி அழிக்கிற அழிக்கிறாங்க ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் விழுக்காடு அதிகம் உள்ளது ஓகேங்களா ஸோ ஆண் சிசுவின் இறப்பை விட பெண் சிசுவின் இற இறப்பு வந்து பார்த்திங்கன்னா எழுபத்தைந்து விழுக்காடு வந்து அதிகமாகிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதிகமாகி உள்ளது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சமீபத்தில் ஐக்கிய நாடுகளுடைய சமூக மற்றும் பொருளாதாரத்துறை வெளியிட்ட ஒரு அறிக்கையில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ கடந்த நாற்பது வருடங்களாகவே நூற்றி ஐம்பது நாடுகளை வந்து பார்த்திங்கன்னா ஓகேங்களா ஸோ கடந்த நாற்பது வருஷத்தில் நூற்றி ஐம்பது நாடுகளில் ரெண்டு நாடுகளை தவிர பெண் குழந்தைகளோட இறப்பு விகிதம் வந்துட்டு குறைவான அளவில் இருக்குது ஸோ ரெண்டே ரெண்டு நாட்டை தவிர மற்ற நாட்டிலலாம் வந்து பார்த்திங்கன்னா பெண் குழந்தைகளோட இறப்பு விகிதம் வந்துட்டு குறைவாக இருக்குது அப்படின்னு பாடுறாங்க அந்த ரெண்டு நாடு என்னென்னு பார்த்தீங்கன்னா அதில் நம்மளும் ஒன்று தான் ஸோ சீனாவும் இந்தியாவும் பார்த்தீங்கன்னா மற்ற நாடுகளை வந்துட்டு பெண் சிசு இறப்பு விகிதம் வந்து அதிகமுள்ள நாடுகளில் வந்து பார்த்திங்கன்னா சீனாவும் இந்தியாவும் ஒன்று அப்படிங்களா சார் தான் எங்க சொல்ல வராங்க பெண் சிசு இறப்பு விகிதம் அதிகமுள்ள நாடுகளுள் இந்தியாவும் சீனாவும் மற்ற நாடுகளை வெஞ்சி நிற்கின்றன அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உலகில் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி இருபத்தி ரெண்டு சிசு மரணங்கள்ல நூறு வந்து பார்த்தீங்கன்னா பெண் சிசுவாக இருக்குது அப்படிங்க ஸோ ஒன் டுவெண்ட்டி டூவில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சிசு மரணங்களில் நூறு பெண் சிசுவாக உள்ளது அதாவது நூறு பேர் வந்து பார்த்திங்கன்னா பெண் சிசுவாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து சீனாவில் வந்து பார்த்தீங்கன்னா நூறு சிசு மரணங்களில் எழுவது வந்து பார்த்தீங்கன்னா பெண் சிசுவாக இருக்கணும் எங்கே சைனா ஓகேவா ஸோ பெண் குழந்தைகள் இறப்பு விகிதம் வந்து அதிகமான நாடுகளில் சைனா ஒன்று ஸோ நூறு குழந்தைகள் வந்துட்டு பிறக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுல எழுபது பெண் குழந்தைகள் வந்துட்டு இறக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்தியாவில் வந்துட்டு ஐம்பது மில்லியன் சிறுமியரும் பெண்களும் தொடர்ந்த பெண்பால் வெற்றுமையுணர்வு காரணமாக கொல்லப்படுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஐம்பது மில்லியன் சிறுமியரும் பெண்களும் ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உலகின் பல நாடுகளில் ஏறதால நூறு ஆண் குழந்தைகள் பிறக்கும் பொழுது ஓகேங்களா ஸோ நிறைய நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நூறு ஆண் குழந்தைகள் பிறக்கும் பொழுது நூற்றி ஐந்து பெண் குழந்தைகள் பிறக்கிறார்கள் ஆனால் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நூறு ஆண் குழந்தைகளுக்கு தொண்ணூத்தி மூணுக்கு குறைவாகவே தான் பெண்கள் இருக்கிறார்கள் ஓகேங்களா ஸோ இந்த பாலின விகிதம் அப்படிங்கிறது மாறுபடுது ஓகேங்களா பெண் வந்துட்டு கொல்றதுனால இந்த மாதிரி ஏற்படுது அப்படின்னு சொல்றாங்க ஸோ மற்ற நாடுகளே பார்த்தீங்கன்னா நூறுக்கு நூற்றி ஐந்து அப்படிங்குற பெண் குழந்தைகள் நூறு ஆண்களுக்கு நூற்றி ஐந்து பெண் குழந்தைகள் பெருக்கிறார்கள் அப்படின்னு வச்சுக்கோங்க ஆனால் இந்தியாவில் பத்தி பார்த்தீங்கன்னா நூறு ஆண்களுக்கு தொண்ணூற்றி மூணுக்கும் குறைவாகவே பெண்கள் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி சொல்லி சொல்றாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் பென்சில்ஸுகள் சட்டத்துக்கு புறம்பாக கருவிலேயே வந்துட்டு கலைக்கப்படுவதாக ஐக்கிய நாடுகள் கூறுகிறது ஓகேங்களா ஸோ இன்னும் ஒவ்வொரு நாளும் இரண்டாயிரம் பென்சில்ஸுகள் பார்த்தீங்கன்னா கருவிலேயே கலைக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு ஐக்கிய நாடுகள் கூறுகிறது ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு எதிராக ஏற்படும் சமூக வன்முறைகள் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சமூக அநீதிகள் எப்படி வந்துட்டு எதிர்கொள்வது அதுக்காக வந்துட்டு அரசு வந்து பெண்களுக்கான சட்டங்கள் ஏற்றிருக்கு ஸோ இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன் ஸோ வரதட்சணை தடுப்பு சட்டம் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று ஸோ இந்த இயர் இதெல்லாம் எழுதணும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பணியிடங்களில் பாலியல் வன்கொடுமை தடுப்பு சட்டம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ரெண்டாயிரத்தி பதிமூணு கடத்தல் தடுப்பு சட்டம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு சதி தடுப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு அதுக்கப்புறம் பெண்களை வந்துட்டு அநாகரிகமாக சித்தரித்தல் தடுப்பு சட்டம் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு குடும்ப வன்முறை தடுப்பு சட்டம் ரெண்டாயிரத்தி அஞ்சு இந்திய குற்றவியல் சட்டமும் வந்து பாத்தீங்கன்னா அதாவது திருத்தப்பட்டது பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு பெண்களுக்கு பாதுகாப்பு அளிக்கும் வகையில் உள்ளது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க திருத்தப்பட்டதுன்னா வந்துட்டு அரசியலமைப்புல வந்து சற்று சிறிதளவு வந்து அதில் மாற்றம் கொண்டு வர்றதா திருத்தப்பட்டது ஸோ ரெண்டாயிரத்தி பதிமூணு இந்திய குற்றவியல் சட்டம் திருத்தப்பட்டது ரெண்டாயிரத்தி பதிமூணு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்து திருமண சட்டத்தின்படி ஸோ கணவலுடைய கொடுமை தாங்க முடியாமல் விவாகரத்து அல்லது ஜீவனா ஜீவனாம்சம் பெற சட்டத்துல வந்துட்டு வழி இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பரஸ்பர உடன்படிக்கை விவாகரத்து பெற வழிவகுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பெண்களுக்கு சொத்தில் வந்துட்டு சம உரிமை கிடைக்க சட்டங்கள் வலிவகுக்கிறது ஓகேங்களா ஸோ பெண்களுக்காக வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃபேவராக அரசு வந்துட்டு நிறைய சட்டங்கள் கொண்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்கு எதிராக இழைக்கப்படும் சமூக அநீதிகள் பற்றி குறிப்பு வரைகள்னு சொல்லி கேட்டாங்கன்னா இந்த மாதிரி வரதட்சணை கொடுமைகள் பாலியல் தொல்லை அதுக்கப்புறம் பெண் சிசு கொலை பாலியல் அதுக்கப்புறம் வந்து கடத்தல் ஸோ இதெல்லாமே வந்துட்டு எழுதி இதுக்கு ஒரு தலைப்பு கொடுத்து ஒவ்வொரு பாயிண்ட்ஸ் போட்டு எழுதணும் பெண்களை பற்றி கேட்கறதுக்கு நிறையாவே சான்சஸ் இருக்குது